ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியும் ப்ளஸ் ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் ஆப்ஷனுக்கு, இது எல்லாமே டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷன் தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையே. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரைட்டான ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் சரிஞ்சாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபெயிலியர் வராது. அதனால தான் ஃபஸ்ட்டு எப்போதுமே உங்களுடைய எஃபர்ட்டை எங்கே போடணும் அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷனில் தான் போடணும். இப்போ மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வரக்கூடிய வாரத்தில் நெஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, நெகட்டிவில் இருக்குது, சரிங்களா? ஸோ மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மார்க்கெட் டேட்டா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, 9:10 இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். எந்தெந்த ஸ்டாக் எங்கெங்கே இடம் பிடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே இருக்கிற இந்த 10 ஸ்டாக் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும், சரிங்களா? எந்த ஸ்டாக் இருந்தாலும் டக் டக் டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும். இப்படி ஒன்ஸ் ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி நீங்கள் ஆட் பண்ண உடனே நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணணும். மூணே மூணு விஷயந்தான் வந்து ஒரு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்கை வந்து நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு பயன்படுத்தாதீங்க, சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ளே பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, ட்ரெண்டு வைஸ் அது அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம்னா ஸ்விங்கில் கரெக்டாக எடுக்கணும், சரிங்களா? ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிட்டு ரெசிஸ்டண்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரணும். அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சப்போஸ் இந்த ஸ்டாக்கு தான் அது கீழே இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த 10 ஸ்டாக்கை நான் எடுத்து 1 கேண்டில் போடணும், சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா 9:15 நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ வந்து ரிலையன்ஸ் எப்படி இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? இது நமக்கு சரியான ஸ்டாக். கீழே ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்டாக்கை என் கையில் நான் வச்சுக்கிட்டேன். இதில் எனக்கு ஒரு கேள்வி வரும், எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஹை லோ இது ஒரு மெத்தடாக வச்சு பண்ணுவாங்க, சரிங்களா? இன்னொன்று, ட்ரெண்டு வைஸில் வால்யூமை போயிட்டும் செக் பண்ணுவாங்க. அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வால்யூம் அந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்காது, சரிங்களா? நீங்கள் போயிட்டு வால்யூமை செக் பண்ண, பைக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். பட் செல் சைடு போகிறதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு வால்யூமை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன்ஸ் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 9:15 ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி மேஜராக டிக்ளைன், அதாவது தொடர்ந்து சரீரத்தில் 30 மேலே இருக்கணும் இந்த மாதிரி, சரிங்களா? சரீர ஸ்டாக் 30 மேலே இருக்கணும், டிக்ளைனாக போயிட்டுருக்கு அப்படின்னா. நம்ம வச்சுருக்க ஸ்டாக் எப்படி, ஸ்டாக் கடைசி 10 இடத்துல வந்த ஸ்டாக்கு அது டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்படி வந்த உடனே நெஃப்டியோட சார்ட்டை எடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கதே என்ன பண்ணுறோம், நெஃப்டி 50 தான் செலக்ட் பண்ணியிருக்குங்கிற பட்சத்தில் இதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 5 minutes, சரிங்களா, அதை அப்படியே விட்டுருங்க. மார்க்கெட் எப்படி போகுதோ அப்படியே விட்டுருங்க. 5 minutes கேண்டில் போடுங்க. அதை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது நெஃப்டியோட சார்ட்டில் நீங்கள் அப்படி மார்க் பண்ணியே ஆகணும். முதல் 5 minutes, ஒன்ஸ் மார்க்கெட் நெகட்டிவ், நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நெகட்டிவ், 30 கம்பெனிக்கு கீழே டிக்ளைனில் இருக்குது, இங்கே 5 minutesோட கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது, சரிங்களா? இது நிறைய பேர்த்துக்கு குழப்பம். என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலராக 5 minutes ஸ்டாக்கில் இப்போ வந்துட்டு தாமஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வைங்களேன். இதனுடைய வேல்யூ வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஹை லோ மூணுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா, சேமாக தான் இருக்கும், சரிங்களா?
இப்போது நிறைய பேர் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் செல் பண்ண என்னாகும், லோ கீழே இறங்கிரும் சரிங்களா, 99க்கு வந்துடும், ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கும். அதுதான் இந்த மெத்தட் சரிங்களா. அந்த ஃப்ளாட்டாக இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பர்டிகுலர் கேண்டில் எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது, இது ஹைலி கன்ஃபர்மேஷன். இப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கில் சரிங்களா டே கேண்டில் போட்டுக்கணும் சரிங்களா. அந்த டேவை மார்க் பண்ணிக்கோங்க, இப்படி மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா மார்னிங்கே உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும். முதல் 5 மினிட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எப்படி பார்த்தாலும் டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு 3-5 ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க சரிங்களா. இதில் ஒரு இந்த டே கேண்டிலோட லோவை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை ஈஸியாகவே மேக் பண்ணலாம். ஆனால் பட் நெஃப்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா. நம்ம வச்சுருக்க ஸ்டாக் டவுன் ட்ரெண்டு. இன்னும் சில பேருக்கு என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து இண்டிகேட்டர் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கை நடுக்கமாக இருக்கும் அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் போயிட்டு நிறைய எடுத்து வச்சுப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே இதில் போட்டுகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி இண்டிகேட்டரோட சிக்னல் எடுத்துக்கங்க, எது உங்களுக்கு சரியாக தெரியுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் அதை காட்டிலும் மேஜராக நிறைய இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சரிங்களா. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஃபண்டமெண்டல் அப்படின்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போகும், டெக்னிக்கல் அனலைசின்னு சொல்லிட்டா ஒன்லி சார்ட் மட்டும்தான், நீங்கள் வேறு எதையுமே அதை தாண்டி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது இது என்ன சொல்லுது, அந்த பர்டிகுலரான ஸ்டாக்கில் 16 இண்டிகேட்டர், இங்கே 7 இண்டிகேட்டர் இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4 என்ன சொல்லுது, புல்லிஷ்னு சொல்லுது, 7 நியூட்ரலாக இருக்குதுன்னு சொல்லுது, 16 பியரிஷ்னு சொல்லுது. இப்படி இண்டிகேட்டரை பயன்படுத்துங்க சரிங்களா. அப்போது மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, 30 கம்பெனிக்கு கீழே நெகட்டிவாக இருக்குது, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, மேஜரான இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் இப்படின்னு இன்டிமேட் பண்ணிச்சு அப்படின்னா இது ஹைலி கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, இண்டிகேட்டர் வைஸ் டூல்ஸையும் கரெக்டாக பயன்படுத்தி ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹியூஜ் லாஸ் அப்படின்னு ஒன்று வருதில்ல, அது வரதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் ப்ராஃபிட்டை கம்மியாக புக் பண்ணுறேன், லாஸ் வந்தால் க்யூஜாக எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களா. காரணமே தான், அவங்க சரியாக ஸ்டாக் செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட எஃபர்ட்டாக ஸ்டாக் செலெக்ஷனில் சரியாக போடுங்க, யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் ஓகேங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.